ஒருத்தன் செத்துட்டான்னா ஊரே அழுதாலும் அந்த மரணம் விட்டுருமா? ஐயோ இவ்வளவு பேர் அழுகிறாங்களே. ஆனால் மரணம் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றாது. அப்படித்தான் நேச வைராக்கியம். தேவன் ஒருவனை பிடித்து விட்டால் உலகமே சேர்ந்து இல்ல 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 நல்லவர் இல்ல நல்லவர் இல்ல மரணத்தை போல் பிடிய மாட்ட மாட்டேன். கையை தட்டுங்க சார். ஒன்று அவருக்கு சில இடங்களில் பார்க்கும்போது ஊரே அழுதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனாலும் மரணம் ஒருவனை பிடித்து விட்டால் உலகமே அழுதாலும். அறிஞர் அண்ணாவுக்கு மாதிரி வேர்ல்டு இருக்காடாம். அவர் செத்ததுக்கு அழுத மாதிரி எந்த தலைவனுக்கு அழுகலையாம். அவ்வளோ பேர் தமிழகமே அழுதது. ஆனால் மரணம் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றாது. அப்படித்தான் நேச வைராக்கியம். தேவன் ஒருவனை பிடித்து விட்டால் உலகமே சேர்ந்து இல்ல 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 நல்லவர் இல்ல நல்லவர் இல்ல மரணத்தை போல் பிடிய மாத்த மாட்டேன்டா. கையை தட்டுங்க சார். ஒருத்தர் அவருக்கு அடுத்து நேச வைராக்கியம் பாதாளத்தை போல். பாதாளம் யோபு சொல்றான், போனால் திரும்பி வராத தேசம். அல்லையா சொல்லுங்க. அந்த தேசத்துக்குள்ள போனா எவனும் திரும்பியே வந்தது கிடையாது. அந்த பாதாளத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அந்த வைராக்கியம் உங்களை திரும்ப விடவே விடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். ஸோ இந்த இடத்துல அவருக்கு சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் இன்னொரு யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் வந்து என்ன செய்வாராம், உங்களுக்காக வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் ஆவியானவர். உங்கள் கேரக்டரை மாற்றுறதுல வைராக்கிய வாஞ்சியாக இருக்கார். நீங்கள் வேணாலும் பாருங்களேன், நீங்கள் எந்த பாவமெல்லாம் பெரிய விஷயம் ஜெயிக்க முடியாது நினைக்கிறீங்களோ அவைகள் எண்ணமற்று போயிடும். எப்படி போயிடுமா? காலையில் குளித்து முழுகி தலையில் வந்து துணியை கட்டிட்டு அம்பிட்டு பேர் தியானால் டயானான்னு ஒரு சாமி, அந்த சாமியை கும்பிட்றதுக்கு அப்படி அப்படியே போயிட்டு இருந்தாயே. ஆனால் பவுல் உள்ளே போனோன்னே டயானாவை மறந்துட்டாயே. பைபிள் சொல்லுது, உங்கள் பாவங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள். அவ்வளோ பெரிய வார்த்தை. இப்போலாம் நான் சார் அதை யோசிக்கிறதே இல்லை சார். அப்படி மறக்க அடிச்சுருவாராம். தவறான செய்கைகள் மறக்கடிக்கப்படும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராசஸ் நைட் அண்ட் டே உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அது உங்களை மாற்றிக்கிட்டே இருக்குது. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆமே நாமே. அதான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டா அடுத்து நான் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேணாம். எதை நாங்கள் சொல்கிறோம்? பாம்பு கொத்திருச்சு சாகிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய வேணாம். அப்படியே உட்காந்துரு கொஞ்ச நேரத்தில். ஆமாம் புரியுதா உங்களுக்கு? ஏன் சார் நான் ஒன்றும் செய்ய வேணாம், நீ ஒன்றும் செய்ய வேணாம், உள்ளே போன விஷம் எல்லா வேலையும் செஞ்சிடும். அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா. ஆமென். அவர் ரத்தம் கர்த்தருடைய ஆவி உங்கள் இருதயத்தை திறப்பாராக. வார்த்தையை ஆவிக்குள் இருந்து ஆத்மாவில் கடந்து வருவதாக. உங்களுடைய மனநிலையை மாற்றுவதாக. கர்த்தருடைய வல்லமை எல்லா வல்லமையோட மேலானது. அது எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்னை உருமாற்றி கொண்டிருக்கிறது. என்னை ஆமேன் ஆமேன் என்னை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நீங்கள் மறுரூபமாக போகிறீங்க. ஆமேன். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உங்கள் வயது எல்லாம் திரும்ப போகுது. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டிஷன் கிரயம் இல்லாமல் அவர்களை விடுவிப்பான். இனி ஒவ்வொரு வருஷம் வர வர வயசை குறைச்சிக்கிட்டே வரணும். ஆமாம். போன வருஷம் 44, இந்த வருஷம் 43, அடுத்த வருஷம் 42, அடுத்து 41, அப்படியே ரிவர்ஸில் வரீங்க.
ஆமாம், வருஷங்களுக்கு தக்கதாய் அவன் பலனும் இருக்கும். இனிமேல் பலன் உங்களுக்கு ஏறும். எல்லாம் சொல்லுங்கள், பலன் எனக்கு ஏறும், ஏறும். கை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.